இன்னொரு செய்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5632வது செய்தி. இவர் யார் என்று கேட்டால், கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவனை குறித்து ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் எச்சரித்திருக்கிறாங்க. தஜ்ஜாலுடைய காலத்தில் நாம் அடைவோமேயானால் அந்த சோதனைகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு பல்வேறு விதமான துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்காமல் எந்த நபியுமே வந்தது கிடையாது. எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலை குறித்து எச்சரித்திருக்கிறார்கள். அந்த ஒரு தஜ்ஜாலுடைய காலத்தில் வருகை வந்துடும். தஜ்ஜால் எப்படி இருப்பான்? ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருப்பான். உலகம் முழுவதும் சுற்றி வருவான். அவனை மாதிரி உடல் பருமனான ஒரு ஆளை உலகத்தில் நம்ம பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ளவனாக அவன் இருப்பான். அவன் தன்னை அல்லாஹ் என்று மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துவான். நான் தான் அல்லாஹ், நான் தான் இறைவன் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லுவான். இறைவன் என்று சொல்லுவது மட்டும் கிடையாது, அதுபோன்று பல அற்புதங்களை அதிசயங்களை அவன் மக்களுக்கு மத்தியில் செய்து காட்டுவான். அப்படி அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருப்பான். ஒரு சோதனைக்காக அவன் என்ன செய்வான்னு கேட்டால், வந்த பிறகு அவனை நோக்கி ஒருவர் போவார். ஒரு அடியார் என்ன செய்வார்னு கேட்டால், தஜ்ஜாலை சந்திப்பதற்காக தஜ்ஜாலை நோக்கி போவார். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர் தடுக்கப்படுறார். அந்த அடியார் தடுக்கப்பட்டு எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. யார் கேட்பா? தஜ்ஜாலோடு இருக்கக்கூடியவர்கள், ஆயுதம் ஏந்திய தஜ்ஜாலுடைய பாதுகாவலர்கள். என மக்கள்லாம் விருண்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சோதனையான ஒரு நபரை இவர் சந்திப்பதற்காக வேண்டி போகிறார். போகும்பொழுது அந்த பாதுகாவலர்கள் ஆயுதங்களோடு உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த நபரை தடுப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் தஜ்ஜாலை பார்க்கணும் அப்படிம்பார். அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, நீ அந்த இறைவனை நம்புறியா? யாரை? தஜ்ஜாலை கடவுள் என்று நம்புறியா அப்படின்ட்டு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நம்முடைய இறைவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நான் அந்த நபரை பார்க்கணும், தஜ்ஜாலை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்வாங்க? விடுவாங்க. அப்படி விட்ட பிறகு தஜ்ஜாலை நேரடியாக பார்த்து விடுவார். பார்த்து விட்டு மக்களுக்கு மத்தியில் சொல்லுவார். அதாவது அந்த நபருடைய ஈமானுடைய உறுதியை பாருங்கள். பார்த்து விட்டு மக்கள்கிட்ட சொல்லுவார், இவர் யார் என்று சொன்னால், மசீஹ் என்று அல்லாஹுடைய தூதரால் எச்சரிக்கப்பட்ட கியாம நாளுடைய அறிகுறியில் வரக்கூடிய அந்த கெட்ட மனிதர் தஜ்ஜால் இவர் தான், இவன் கடவுள் கிடையாது என்று மக்களுக்கு மத்தியில் சொன்ன உடனே தஜ்ஜாலுக்கு அந்த தஜ்ஜாலோடு உள்ள நபர்களுக்கு கடுமையான கோபம் வரும். அவர் இந்த நபரை கொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்பொழுது அவர்களே பேசிக் கொள்வார்கள், நாம எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, தஜ்ஜால் இடத்துல மீன் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு தஜ்ஜால் இடத்துல கொண்டு போகிறாங்க. அப்படி தஜ்ஜால் இடத்துல கொண்டு போகக்கூடிய நேரத்தில் தஜ்ஜால் என்ன செய்வான், என்ன கடவுள் என்று நம்புறியான்னு கேட்பான். அந்த மனிதர் சொல்வார், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு ரம்பத்தை எடுத்து அந்த மனிதனுடைய உச்சந்தலையில் இருந்து ரம்பத்தால் அவருடைய இடுப்பு பகுதி வரைக்கும், அந்த ரெண்டு கால் பகுதி வரைக்கும் துண்டாக அப்படியே அறுக்கப்படுவார். அறுத்து அப்படியே பிளக்கப்பட்டு அதன் வழியாக தஜ்ஜால் நடந்து போயிட்டு மீண்டும் வந்து என்ன செஞ்சிருவான், எலும்பு சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் உயிர் பெற்ற அந்த மனிதர் என்ன செய்வான்னு கேட்டால், எழுப்பி நிப்பாட்டப்படுவார். எழுப்பி நிப்பாட்டப்பட்ட உடனேயே அப்போ மீண்டும் தஜ்ஜால் கேட்பான், என்ன கேட்பான், என்னை வந்து நீ நம்புறியா, இப்பயாச்சும் கடவுள் என்று நம்புறியான்னு கேட்பான். அப்பவும் அந்த உறுதிமிக்க அடியார் சொல்வாராம், நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ கடவுள் கிடையாது என்று சொல்லும் பொழுது மீண்டும் தஜ்ஜால் என்ன செய்வான், அவரை கொல்லுவதற்காக வேண்டி பிடிக்க முற்படுவான். ஆனால் அவனால் அந்த அற்புதத்தை ஒரு முறை தான் செய்ய முடியும். மீண்டும் அதை செய்வதற்கு முற்படும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்துருக்க மாட்டான். அவனுடைய அந்த நபரை கொல்ல முடியாத அளவிற்கு அவனுடைய அந்த செவி அந்த பிடரியினுடைய பகுதியெல்லாம் அப்படி செம்பாக மாற்றப்படும். அவரால் பிடிக்க முடியாது. என்ன செய்வான்னு கேட்டால், அந்த மனிதரை பிடிச்சி தூக்கி வீசி எறிவான், நெருப்பில் தூக்கி வீசி எறிவான். ஆனால் அது நெருப்பாக இருக்காது, அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உயர்ந்த ரக உயிர் தியாகியுடைய அந்தஸ்து யார் இந்த உலகத்தில் மனிதர்களை பெறவான்னு கேட்டால், அந்த மனிதர் தான். பொதுவாக உயிர் தியாகிக்கு அல்லாவிடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது. யார் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். அவர்கள் நாளை மறுமையில் உயர்ந்த சுவனத்திலே இருப்பார்கள், சொர்க்கத்திலே உயர்ந்த ரக சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்பார்கள். இப்படி சில சஹாபாக்கள் போர்க்களத்திலே யுத்தகலத்திலே உயிர் தியாகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் நற்செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உயிர் தியாகிகளில் மகத்தான உயிர் தியாகி ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை, உயிர் தியாகிகள்லேயே ரொம்ப மேன்மையான மகத்தான உயிர் தியாகி யாருன்னு கேட்டால், தஜ்ஜால் இடத்துல நேரடியாக போய் களத்தில் நின்று அப்பொழுதும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஈமானை விடாமல் உறுதியாக நின்று ஷஹீதை சந்தித்தாரு. அந்த சந்தித்த பிறகும் தஜ்ஜாலோடு அவர் உறுதியாக நின்ற காரணத்தினால்
அல்லாஹ் அவருக்கு தர அந்தஸ்து என்னன்னு கேட்டா இவர்தான் ரொம்ப மனிதர்களிலேயே மகத்தான உயிர் தியாகி என்ற ஒரு நிலையை அல்லாஹ் அந்த அடியாருக்கு ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த ஈமானிய உறுதி அந்த பலத்திற்கு அல்லாஹ் அந்த தரக்கூடிய அந்தஸ்து தான் மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியாராக அவர் இருப்பார். ஏன்னா உயிர் தியாகிலேயே மேன்மையான ஒரு உயிர் தியாகி என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த அடியாருக்கு ஒரு அந்தஸ்தை தர்றான்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை சொர்க்கத்தில் இது போன்ற அடியார்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அப்போ இந்த சொர்க்கம் என்ற இந்த இன்பத்திற்குரிய உயர்ந்த ரக ஒரு அடியாரை பற்றியும் அதே போன்று சொர்க்கத்தினுடைய கடைசி நிலத்தில் உள்ள அடியாரை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற செய்திகளை சொல்லி காண்பிக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கத்தினுடைய நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் பாவமான காரியங்களை விட்டு விலகி செய்த பாவமான காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நரகத்திற்கு போய் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நரகத்திற்கு செல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஹயாத்தோடு உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. குறிப்பாக இணை வைப்பு என்ற பாவம் இல்லாமல் இருக்கணும். படைத்த இறைவனை நாம் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டால் அவர் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு செல்வார். ஆனால் இணை கற்பிப்பை நாம் நமக்கு கொள்கையாக இந்த உலகத்தில் ஆக்கி கொண்டால் அல்லாவுக்கு இணையாக எந்த ஒரு பொருளையும் கருதக்கூடாது. அல்லாண்டா அவன் தனிச்சவன், இது எல்லா மனிதர்களுக்குமே தெரியும். அதனால தான் அல்லாஹ் அந்த ஒரு பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அடியாருடைய அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க முடியுமா முடியாதா? நரகத்திற்குரியவராக அல்லாஹ் யாரை மாற்றுவான்? உன் கண்ணுக்கு அது கல்லுன்னு தெரியுது, அது எப்படிதான் நீ கடவுள் என்னை படைச்சவன் எப்படி சொல்கிற? உன் கண்ணுக்கு நேராக தெரியுது இவன் இறந்து சமாதியாக மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டான்னு தெரியுது. அவனை எப்படி உன்னை படைத்தவனுடைய அந்தஸ்தில் நீ வச்சு பார்க்குற? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாருங்கள், பிரம்மாண்டமான இயக்கங்களை பாருங்கள். இதையெல்லாம் படைத்தவன் எவ்வளோ ஒரு சூப்பர் பவராக இருப்பான், அவனை கொண்டு போய் சாதாரண மக்கி போன எலும்போடு நீ ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதுவும் இதுவும் சம்மன்று சொல்லலாமா? அப்போ இந்த மாதிரி நம்முடைய அல்லாஹ் சிந்திக்கிற அறிவை கொடுத்துருக்கிறான். அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்தாமல் நம்முடைய அறிவுக்கும் புறம்பாக கண்டதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், நம்முடைய படைத்தவன் என்று எண்ணக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் நாளே மறுமையிலே நிரந்தர நரகத்தை வைத்திருக்கிறானே தவிர அந்த நம்பிக்கை சரியாக இருந்து விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அடிப்படையாக நம்முடைய ஈமானை நம்பிக்கையை நாம் சரிபடுத்திக்கிறணும். அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் கிடையாது. நம்மை படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. நாம் கண்ணில் பார்க்குற நாம் உண்டாக்கின ஒன்று கடவுள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் ஒரு அடியானுக்கு உள்ளத்திலே உறுதியாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த அடியான் என்றைக்குமே நிரந்தர நரகவாதியாக ஆக மாட்டார். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு செல்வார். அப்போ அந்த நம்பிக்கையை நாம் சீர்படுத்தி கொண்டு நம்முடைய அறிவை கொண்டும் நாம் சிந்தித்து பார்த்து நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை உள்ளத்திலே ஆழப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாமும் கண்டிப்பாக நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை அடைவதற்குண்டான ஒரு அருளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.